ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பாரம்பரியமான ரெசிபி வத்த குழம்பு, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க இந்த வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துனா ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுலேயே 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள்ஸ்பூன் நான் வந்து சுண்டக்காய் வத்தல் சேர்க்குறேன். அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் மணத்தக்காளி வத்தலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. அடுப்பு ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வத்தல் கருகிரும், அப்போ ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால மீடியம் ஹீட்லேயே 1-2 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 4-5 பல் பூண்டை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நான் இங்கே 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் வத்த குழம்பு. வெங்காயம் நல்லா இது மாதிரி கோல்டன் கலரில் வதங்கணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய் பொடின்னு கிடைக்கும் கடையில், அது சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி தக்காளி கொஞ்சம் நல்லா மசியற அளவுக்கு வதங்கட்டும். அப்போ தான் வந்து நமக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக இந்த வத்த குழம்புக்கு 1 டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். பாருங்க, தக்காளி இது மாதிரி நல்லா வதங்கணும். அதனால நம்ம மூடி வச்சிடலாம், 1-2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் வந்து 1 சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது வந்து 1 கப் அளவுக்கு புளி தண்ணி இருக்கும். இப்போ நல்லா புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வத்த குழம்பு பண்ணும்போது. இதை வந்து நம்ம மூடி வைக்கணும், ஆனால் ஃபுல்லாக மூடக்கூடாது. இந்த மாதிரி 1/2 ஓப்பனில் இருக்கணும். நீங்கள் ஃபுல்லாக மூடினீங்கன்னா அந்த மூடியிலேருந்து வேர்த்த தண்ணி வந்து குழம்புலையே விழுகும், அப்போ வந்து குழம்பு திக்காகாது. அதனால இந்த மாதிரி 1/2 வரைக்கும் மூடி வச்சுட்டு 8-10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே வரும். இப்போ பாருங்கள், இந்த வத்த குழம்பும் நல்லா திக்காயிருக்கு. இப்போது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், 1 சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. நம்ம இனிப்பு பண்ணும்போது எப்படி உப்பு சேர்ப்போமோ அதே மாதிரி இந்த புளி சேர்த்து பண்ணுற குழம்புக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டா இந்த புளிப்போட டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகிடும். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை நீங்கள் 4 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது கெட்டு போகாது சீக்கிரமாக. நீங்களும் இதே மாதிரி இந்த குழம்பை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.